வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1968 வெள்ளை பறவை அப்படிங்கிற நூல் கவிதை நூல் வந்துட்டு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுக்கு. ஓகேங்களா? அது யார் எழுதுனா அப்படின்னா, ஆர் ஸ்ரீனிவாச ராகவன். ஓகேங்களா? ஆர் ஸ்ரீனிவாச ராகவன். அடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, 1978 புதுக்கவிதையில் தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா? அது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, வள்ளிக்கண்ணன். ஓகேங்களா? அடுத்து 1982 மணிக்கொடி காலம் யார் எழுதியிருக்காங்களா, பி எஸ் ராமையா. ஓகேங்களா? அடுத்து 1999 ஆலா பனை. ஓகேங்களா? அது வந்து அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 2002 ஒரு கிராமத்து நதி. ஓகேங்களா? சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 2004 வணக்கம் வள்ளுவர் அப்படிங்கிறத ஈரோட்டு தமிழன்பன் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி 2006 வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கறது மு மேத்தா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து 1909 வந்து கையொப்பம், இது வந்து புவியரசு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 1917 வந்துட்டு காந்தன் நாட்கள், இது வந்துட்டு இன்குலாப் அப்படிங்கிறவ எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இது எல்லா கவிதை நூலுமே சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படிலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.